ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும், லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிப்பதாகும் மற்றும் உயிரை கொல்லும். சடனா வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுமா, அதான் கொஞ்சம் டென்ஷனா இருந்தேன். சரி, ஏதாவது கேப் புக் பண்ணி வர வேண்டியதானே? நெட்டு சடனா ஒர்க் ஆகலமா, ஸ்டேஷனும் பக்கத்துல இருந்ததா, அதான் வண்டி கொண்டு அந்த ஸ்டேஷன்ல போட்டு அப்படியே ஏறிட்டேன். இல்ல, என் தங்கச்சி வீட்டுக்கு வரேன்னு சொன்னா. அதான் சரிமா, நீ அப்படியே ஒரு ஆட்டோ ஒன்று பிடிச்சி வந்துரு. பை. டே ஜோமினே, என்னடா தாடி மீசையில்லா ஆளே மாறிட்ட, எப்படா இருக்க? நல்லா இருக்கண்ணே, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா, உன்னைதான் பார்க்கவே முடியல. இவ்வளவு நடந்திருக்கு, ஏன்டா என்கிட்ட எதுவுமே சொல்ல? நான் ஒன்று சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே? எடுத்துக்க மாட்டேன், சொல்லுங்க. அந்த பொண்ணு யாருன்னு சொல்றா? நான் உன்னை அந்த பொண்ணோட சேர்த்து வைக்கிறேன். காதல் யாரும் சேர்த்து வைக்க முடியாதுன்னா அதுவா சேர்றதா? ஃபர்ஸ்ட் டைம் அந்த பொண்ணை நீங்க எங்க பாத்தீங்க? நான் சொல்றது ஒன்றும் புதுசா இருக்காது, நிறைய படத்துல பார்த்த மாதிரி தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் நிஜத்துல நடக்கிறது தானே படத்துலயும் எடுக்கிறாங்க. மேல வானம், கீழே பூமி, நடுவில் நானும் அவ்வளோ மட்டும். அந்த உலகத்தில் எங்களை தவிர வேறு யாருமே இல்லை. ஹாய். ஹாய்ங்க. அவங்க அப்பா வந்துட்டாரு, ஒரு 5 மினிட்ஸில் மேலே வந்துடுறேன்னு சொன்னான்.
நீங்க ஹேமாவோட ஃப்ரெண்டா? ஆமாங்க. ஸ்கூல் மேட்டா? இப்போதாங்க ஒரு 2 டேஸ் பிஃபோர் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். ஓ, எப்படி? இல்ல எஃபில அதுக்குள்ள எப்படி உங்களை பத்தி அவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கா? நான் ஒரு ஓபன் புக்குங்க, கொஞ்ச நேரம் கூட பாடினாலே போதும் என்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கலாம். யதார்த்தமா பேசுறீங்க. ஹே, ஜெயகாந்தனோட மூங்கில் காற்று நிலா என்னோட ஃபேவரட் புக். ஐயோ, இது ஜெயகாந்தனோட புக்காங்க? ஹலோ, என்ன காமெடியா? இல்லைங்க, நான் புக் ரீடர்லாம் இல்லைங்க, சும்மா குளிருக்கு நடுங்குதேன்னு கையில் பிடிச்சிட்ருக்கேன். ஆக்சுவலாக அவனை கம்பல் பண்ணி தான் மேலே அமிச்சா, பட் உங்ககிட்ட பேசுகிறப்போ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு. ஓ, அப்பா அவளுக்காக பக்கத்து வீட்டுக்கார பொண்ணையை கரெக்ட் பண்ணிட்டியா? ஆக்சுவலாக நான் அவளை தினமும் ஃபாலோ பண்ணுறத அவள் ஃப்ரெண்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்னை போலீஸில் மாட்டி விட்டான். I'm sorryங்க. பரவாயில்லைங்க. நீங்க அவங்க அடிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல? அவங்க அடிச்சதுக்கு அப்புறம் தாங்க ஏன் அடிச்சேன்னு சொன்னாங்க. இல்ல, நீங்க என்னதான் ஃபாலோ பண்றீங்கன்னு நினைச்சேன். I'm really sorryங்க. பரவாயில்லைங்க. ஆனா நான் உங்களை ஐஷு கூட பார்த்தது கூட இல்லையேங்க. ஹலோ, டெய்லி நானும் அவளும் ஒன்றா தான் காலேஜுக்கு போவோம். ஒரு வாட்டி நான் அவங்க அக்கா கூட போகும்போது கூட நீங்கள் பின்னாடியே வந்தீங்க. ஸோ அதான். உங்களை மட்டும் இல்லைங்க, உங்கள் ஏரியாவில் இருக்கிற எல்லாரையும் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஐ மீன், எனக்கு முன்னாடி போகிறவங்க அப்படி தானே நினச்சிப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாச்சும் ஐஷுவை பார்த்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்காகவே நான் அப்படியே அங்கேயே தாங்க சுற்றிட்டு இருப்பேன். சரி, நீங்கள் எப்பயாச்சும் ஐஷுவை தனியாக மீட் பண்ணியிருக்கீங்களா? அவங்க தினமும் பஸ் ஸ்டாப் போவாங்க, நான் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போவேன். அவங்க பஸ் ஏறி போயிடுவாங்க, நான் அப்படியே திரும்ப வந்துடுவேன். இப்படிதாங்க ஒரு 6 மாசமா போயிட்டு இருக்கு. சரி, நாளைக்கு என் வீட்டுக்கு வரீங்களா? என் அம்மாவும் அப்பாவும் வெளியூர் போறாங்க, சோ வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க. சிஸ்டர், நான் அப்படியாப்பட்ட ஆள்லாம் இல்லைங்க. நான் எப்படிங்க உங்க ஃப்ரெண்ட் லவ் பண்ணிட்டு உங்க ரூம்க்கு வர முடியும்? டேய், நான் உன்ன ரூம்க்கா கூப்பிட்டேன், வீட்டுக்கு தானே கூப்பிட்டேன். போனா போதே அவ கூட ஒரு மீட்டிங் கொடுக்கலாம்னு பார்த்தா வேற மாதிரி யோசிக்கிறியா? கும்மிருவேன். சிஸ்டர், என்ன இப்ப நம்ம உங்களை மீட் பண்ண தான் போயிட்டு இருக்கோமா? கர்ச்சீஃப் இருக்கா? இருக்கு, தொடச்சுக்கோ. ஓ, அப்ப அவளதான் உனக்கு ஹெல்ப் பண்ணாளா? சரி, அவள் அங்க மீட் பண்ணிய, அதுக்கப்புறம் அங்க என்னாச்சு? நானும் அவளும் பக்கத்தில் பக்கத்தில் என்ன பேசுறதுனே தெரியாமல் பேச்சு தேர்ந்த நேரம். ஆனால் அவ கொஞ்சம் தைரியசாலி. உங்கள் காதல் கதை செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு ஹேமா சொன்னா. இஃப் யூ டோன்ட் மைண்ட், கேன் யூ ஷேர் வித் மீ? ஐயோ, எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்களா? இல்லை, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு மட்டும்தான் சொன்னா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு சொல்லணும்னு தோணலைனா சொல்ல வேண்டாம். அப்படிலாம் இல்லைங்க, உங்ககிட்ட சொல்லலாம். ஒரு நாள் என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாள். கேரளாலேருந்து சென்னைக்கு பஸ்ல வந்துட்டு இருந்தேன். உங்க கண்ணு எவ்வளவு தூரம் வரைக்கும் பார்க்க முடியுதோ அதை விட பெருசா இருந்தது என் பிரச்சனை. பஸ்ல ஏ ரஹ்மான் பாட்டு வேற.
பெண் இல்லாத ஊரிலே அடியான் பூ கேட்பதில்லை. பெண் இல்லாத ஊரிலே கொடிதான் பூ பூப்பதில்லை. ஐயோ சாரிங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, எஸ்பெஷலி இந்த லிரிக்ஸ். உன் புடவை முந்தானை சாய்ந்ததில் இந்த பூமி பூ பூத்தது. இது கம்பன் பாடாத சிந்தனை உன்னன் காதோடு யார் சொன்னது? ஐயோ திரும்பவும் சாரிங்க, கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த பாட்டை வெறுப்பில் கேட்ட முதல் ஆள் நான் தாங்க. குலுங்கி குலுங்கி போன பஸ், ஜன்னல் வழியாக ஜில்லுன்னு வந்த காற்று, மெதுவாக தலையை திருப்பி பார்த்தேன். ஆப்போசிட்டில் ஜன்னல் பக்கத்தில் அவங்க உட்காந்துட்டு இருந்தாங்க. காற்றுல மெதுவாக அவங்க முடி சின்னதாக ஒரு டான்ஸ் ஆடிச்சு. அவங்க விரல் காதோரமாக இருந்தவங்க முடிய மறைச்சு வச்சுது. அந்த விரல் கிடைப்பட்ட கேப்பில் தெரிஞ்சவங்களோட முகம். எனக்கு இருந்த அவ்வளோ பெரிய கஷ்டமும் எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சுக்கிச்சு. கரெக்டாக அந்த நேரம்னு பார்த்து நம்ம ராஜா சார் வர வந்துட்டாரு. நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி, நம்மை சேர்த்த இரவுக்கு ஒரு நன்றி. கரெக்டாக அந்த லிரிக்கில் அவங்க என்ன பார்த்தாங்க. அந்த சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு என்கிட்ட வார்த்தையே இல்லை. பஸ்ஸில் அவங்கள பார்த்துட்டே வந்தேன். அவங்க சின்ன சின்ன அசைவிலையும் ஆயிரம் அழகு இருந்துச்சு. அந்த பஸ்ஸுக்கு அப்புறம் அந்த பொண்ணை வேற எங்கேயாவது பார்த்தீங்களா? ம், ஒரு நாலு நாள் அவங்க வீடை தேடி அலைஞ்ச, என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. பாவ மழை எனக்காக ஹெல்ப் பண்ணிச்சு. திடீர்னு பெஞ்ச மழையால் ஓடிட்டு இருந்த மக்கள் மறைவுக்காக என் பின்னாடி வந்து நின்னாங்க. நல்ல கூட்டம், என்னமோ தெரியல, என் ஹார்ட் பீட் நார்மலாகவே இல்லை. மெதுவாக நான் திரும்பி பார்த்தேன். மழைக்கு ஒதுங்கிறதுக்காக அவங்களே என் பக்கத்தில் வந்து நின்னாங்க. கூட்டத்திலேருந்து ஒரு தலைவன் வெளியே போக அந்த கூட்டமே சின்னதால மோதிச்சு. அவங்க என்ன மெதுவாக இடிச்சாங்க. ஐயோ, அந்த சந்தோஷத்தை சொல்ல தமிழில் இன்னும் வார்த்தையே கண்டுபிடிக்கல. அவங்க என் பக்கத்தில் நின்று அந்த 12 நிமிஷம் என்னோட இந்த 25 வருஷத்தோட மொத்த அழகையும் தூக்கி சாப்பிட்டுருச்சு. நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது அந்த பொண்ணு மேலே எனக்கே லவ் வந்துடும் போல இருக்கு. நம்ம லைஃப்பில் சம்டைம்ஸ் ஒரு மேஜிக் நடக்கும். அவங்க என்ன பார்த்தாங்க, கொஞ்சம் பெருசா சிரிச்சாங்க. பா, ஒரு பொண்ணோட சிரிப்புக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய போதை இருக்குங்கிறதே நான் அன்னைக்குதான் உணர்ந்தேன். தயவு செஞ்சு அந்த பொண்ணு கிட்ட உங்க காதல சொல்லாம மட்டும் விட்டுறாதீங்க. நமக்கு பிடிச்ச பொண்ணுக்கிட்ட நம்ம நார்மலாக என்ன வேணாலும் பேசலாம். அப்போ நாக்கு எதுவும் செய்யாது. லவ் சொல்லணும்னு நினைக்கிறப்போ தான் நம்ம நாக்கே நமக்கு வில்லனாக மாறிடும். பேச்சே வராது. அவகிட்ட வார்த்தையில் சொல்ல முடியலனாலும் பரவாயில்ல, உங்கள் செயல்லையாவது சொல்ல ட்ரை பண்ணுங்க. ஏன்னா எந்த ஒரு பொண்ணுக்கும் ஒருத்த கூட தனியாக இருக்கிறப்போ அவன் மேலே தைரியமும் நம்பிக்கையும் அதிகமாக வருதோ, அவனை கண்டிப்பாக மிஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டான். ஏய், என்னாச்சு? ஏய்,
வலிக்குது. ஹே பாத்து, அவங்க அப்பா மட்டும் இல்லைன்னா அன்னைக்கு உன் காதலை சொல்லியிருப்பில்ல. நான் சொல்லணும்னு நினச்சேன். அவளே சொல்லிட்டா. என்னமோ தெரியல, நீங்க என் பக்கத்தில் இருக்கும்போது ரொம்ப தைரியமா இருக்கு. ஏன் நீங்க ஃபீல் பண்ற பொண்ணு நானா இருக்க கூடாதான்னு என் மனசு சொல்லுது. ஐயோ அப்பா, ஏ அருகுமான், இளையராஜா, மலன்னு இத்தனை பேர் சேர்ந்து சேர்த்து வச்ச காதலை அவங்க அப்பா ஒரடியில் கெடுத்துறானேடா. சண்டாள பாவி. சரி, அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வேற எங்கேயாவது பார்த்தியா? வீட்டை மாத்திட்டாங்க. அந்த பொண்ணோட ஃபோட்டோ ஏதாவது இருக்காடா? மோதி, ஆ என்ன உங்க போன் அடிச்சிட்டே இருக்கு? ஏன் ட்ரெஸ் கூட மாத்தாம இப்படி மேல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஃப்ரெண்ட் வந்திருக்காமா. ஜோ, இவ என் ஃப்ரெண்டு ஜோமின்மா. என்னோட பழைய ஆஃபீஸில் ரெண்டு பேரும் ஒன்றும் ஒர்க் பண்ணோம், ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணோம். அதான் இவங்க தான் என்னோட செகண்ட் ஒய்ஃப். மீத்துக்குட்டியை பார்த்துக்க ஆள் வேணுங்கிறக்காக ஃபேமிலியை என்னை கம்பல் பண்ணி எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அஃப்கோர்ஸ் இவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, என்னை விட மீத்துக்குட்டி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அம்மு இவன் ஒரு பொண்ணு 8 மணிக்கு தான் பஸ் ஸ்டாப்புக்கு வருவான்னு தெரிஞ்சுமே 7:30க்குலாம் வந்து வெயிட் பண்ணுவீங்க. அவள் வந்து பஸ் ஏற அந்த கொஞ்ச நேரம் அவளை பார்த்ததுக்கே ஏதோ சொர்க்கத்துக்கு போன மாதிரி நினச்சி ஃபீல் பண்ணிப்பீங்க. இப்படி கண்மூடித்தனமாக காதலிச்சுட்டு ஒரு சின்ன பிரச்சனைன்னு வந்ததும் தூக்கி போட்டு போயிடுவீங்கல்ல?
நான் கூட பயந்துட்டேன். ஏ ஏண்டி, ஏன் பொண்டாட்டி அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போனா பய வராமலா இருக்கும்? அட நீங்க வேற, அவன் ஐஷு நினைச்சிட்டு ஏன் பின்னாடியும் நிறைய டைம் சுத்திருக்கான். அடா பாவி, நீ பேசாம கிராப் கட்டிங் பண்ணிக்கிறியா? அட ஒரு அடையாளத்துக்குடி அட்டி வாங்க போறீங்க. ஐய, எனக்கு இல்ல, அவனை கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுல. அதெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க. மேபி நான் பின்னாடி பார்த்து வேணா ஃபாலோ பண்ணிருக்கலாம், முன்னாடி பார்த்துருந்தா ஃபாலோ பண்ணிருக்க மாட்டேன். நீ மேல போய் நின்று உன்னே கண்டுபிடிச்சிருப்பான், நீ நான் இல்லை. என்ன ஹா, ரொமான்ஸ் பண்ணதெல்லாம் போதும், உங்களுக்காக மேலே ஒருத்தர் வெயிட் பண்ணுறாரு, போய் பாருங்க யார் என்ன. காதலை யாரும் சேர்த்து வைக்க முடியாது. ஒருவேளை காதலிச்சவங்க சேராமல் போயிருந்தா ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் அவங்க காதலுக்கு ட்ரூவாக இல்லைன்னு அர்த்தம். ஒரு கொடுத்த பாலில் கொஞ்சம் தயிர் விட்டாலும் அது திரும்பவும் பாலாக இருக்காது. லவ் ஆஸ் நெவர் ஃபெயில் அவர் லைஃப்.